ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனலில் டெய்லி ஒரு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா, லாஸ்ட் 2 டேஸாக நான் போட்ட வீடியோவோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. அதாவது ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், நல்ல ஹெல்த்தியான உணவுகள் எடுத்துக்கும் போது தான் நம்மளுக்கு சீக்கிரம் பேபி ஆகும், அதுக்காக எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், ஆண்களாக இருந்தால் ஸ்பெர்ம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன உணவுகள் எடுத்துக்கணும், பெண்களாக இருந்தால் பெண்களோட கருமுட்டையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், அது மாதிரி நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது எந்தெந்த உணவுகளெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின முழு டீட்டெயில் தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் கொடுத்துருப்பேன். செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது எந்தெந்த மாத்திரைகளெல்லாம் தப்பி தவறி கூட சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும், எந்தெந்த நாளில் இன்டர்கோர்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், இன்டர்கோர்ஸ் இருந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும், இது மாதிரியான முழு டீட்டெயில் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓவுலேஷனை எப்படி கரெக்டாக கால்குலேட் பண்ணணும், எத்தனை வயது வரைக்கும் இருக்கவங்க வந்து எவ்வளோ நாள் பேபிக்கு ட்ரை பண்ணலாம், எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும், இந்த மாதிரியான ஒவ்வொரு டீட்டெயிலையும் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போன வீடியோவில் இன்டர்கோர்ஸ் வரைக்கும் தான் சொல்லியிருப்பேன், ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது, எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகிடுச்சு, அது மாதிரி எத்தனை நாளுக்கு அப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கணும், இந்த மாதிரியான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி போட்ட அந்த 2 வீடியோவையும் பார்த்துட்டு இந்த வீடியோ சேர்த்து பாருங்க. இந்த 3 வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 வீடியோவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் போதும், இந்த 3 வீடியோலேயே நான் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் கரெக்டாக சொல்லியிருப்பேன். இந்த 3 மட்டும் பார்த்துட்டு நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, வித்தின் 1 ஆர் 2 மந்த்ஸில் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஃபாலோ பண்ணி புதுசாக வந்து நீங்கள் வந்து மேரீடு ஆகிருக்கீங்க அப்படின்னா, இதை ஃபாலோ பண்ணி 1 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். இந்த 1 இயர்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு சான்சஸ் இருக்கும். இல்லை, எனக்கு 35 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது, இப்போ நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணேன், இருந்தாலும் எனக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகுது அப்படின்னா, நீங்கள் 1-6 மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபார்ம் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் செக்கப் போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன், அதை இப்போ நம்ம 1 பை 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருந்துச்சு அப்படின்னா, மறக்காமல் இந்த பதிவுக்கு 1 லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய 1 லைக் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு ரொம்பவும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது ஆஃப்டர் ஓவுலேஷன் வந்து எப்போ இன்டர்கோர்ஸில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கு 1 வீக் முன்னாடி நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கிறத ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஓவுலேஷன் அந்த 5 நாள் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்குறீங்க. மோஸ்ட்லி நீங்கள் அந்த 5 நாள் கட்டாயம் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் 1 நாள் விட்டு 1 நாள் அப்படின்னு பீரியட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 வீக் முன்னாடி வரைக்கும் இருக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு ஓவுலேஷன் இந்த பீரியட் இல்லாமல் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற இந்த டைமில் பார்த்தீங்கன்னா, லாங் ட்ராவல் போகிறது, அதிக வெயிட் தூக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடணும். மைண்டை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் நிறைய பேர் படி ஏறி இறங்கலாமா அப்படிலாம் கேட்குறீங்க. படிலாம் தாராளமாக ஏறி இறங்கலாம், ஆனால் வேகமாக ஏறுறது வேகமாக இறங்குறது அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட அடி வயிறு வந்து வைப்ரேட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் எல்லா வேலையும் பார்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது மாதிரி நீங்கள் வெயிட்டை அதிகமாக தூக்கும் போதும் உங்களுக்கு அடி வயிறு வந்து அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கும், அதனால தான் உங்களை வெயிட் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் அதாவது உங்களுக்கு ஓவுலேஷன் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சு 1-10 நாள் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு சிம்டம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும்.
அதாவது நீங்கள் கன்சீவ் ஆயிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும், அதை வச்சு கூட நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிட்டீங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிம்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், அதாவது எப்பயும் இல்லாத டயர்ட்னஸ் இந்த மந்த் இருக்கும். நீங்கள் நார்மலாக சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதா இருந்தால் கூட அதை கூட ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணி செய்வீங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்சீவ் ஆக போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் வாமிட்டிங் சென்சேஷன் திடீர்னு வரும். நார்மலாக நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு வாமிட்டிங் வராது, ஆனால் திடீர்னு எனக்கு பிடிச்ச ஐட்டம் தான் ஆனால் அதை பார்த்தாலே வந்து குமட்டுது, எனக்கு பிடிச்ச வாசனை தான் ஆனால் அதை பார்த்தா அதை நுகரும் போதே எனக்கு குமட்டுது அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கன்சீவ் ஆயிட்டிங்கன்னு அர்த்தம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு தலைவலிக்கும், அது ஒன் சைடாக தலைவலிக்கும், அதுக்கு நீங்கள் என்ன தான் மருந்து போட்டாலும் அந்த தலைவலி வந்து டெம்பரவரியாக நிற்குமே தவிர வந்து திரும்பவும் ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தலைவலி உங்களுக்கு இது முன்னாடி வந்ததே இல்லை அப்படின்னாலும் இதுவும் ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் தான். அது மாதிரி உங்களோட பாடி டெம்பரேச்சரும் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும், இதுவும் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்டம்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபுல் சிம்டம்ஸும் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வந்து என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் அப்படிங்கிறத 22 நாளில் உங்களுக்கு தெரியக்கூடிய சிம்டம்ஸ் அப்படின்னு ஒரு 10 சிம்டம்ஸ் போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். நல்ல டீட்டெயில் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ஹீட்டான ஃபுட்டெல்லாம் சாப்பிடவே கூடாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன், அது மாதிரி நண்டு, இறால், இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஹீட்டான ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து ஃபார்மான பேபி அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உணவுகள்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஹெல்தி உணவுகள் எடுத்துக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ், காய்கறிகள், வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரியான உணவுகள் நீங்கள் வந்து ராவாக சாப்பிட்லாம், இல்லை சூப் வச்சு குடிக்கலாம். இந்த மாதிரி வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்தியாக இருப்பீங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட மைண்டை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மந்த் வந்து நல்ல நியூஸ் கிடைக்கும், குட் நியூஸ் சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்னு நம்புங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற டவுட் நிறையா பேருக்கு இருக்குது. நீங்கள் டெஸ்ட் எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆன ஒரு 5 நாளில் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் 5 நாளில் எடுக்கும்போது உங்களுக்கு லைட் லைன் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் திரும்பவும் ஒரு 2 நாள் கழித்து டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா HGC ஹார்மோன் லெவல் உங்களுக்கு கம்மியாக இருக்கிறனால கூட இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 2 நாளுக்கு அப்புறம் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லைன் டார்க்காக காட்டும். ஏன்னா HCG ஹார்மோன் லெவல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும், அதனால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு இப்போ பாசிட்டிவ் ரிசல்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் கிடைச்ச ஒரு 1 or 2 days நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களோட கரு வந்து நல்லா கர்ப்பப்பையில் இம்ப்ளான்டேஷன் ஆகி நல்லா வந்து க்ரோத் ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஓவுலேஷன் டைம்க்கு அப்புறம் நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது ஆனால் அடிவேறு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னாலும் உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரு பார்த்தீங்கன்னா ஃபெல்லோபியன் டியூப்பில் தான் ஃபார்ம் ஆகும், அங்கே இருந்து கரு மூவ் ஆகி தான் உங்களோட கர்ப்பப்பையை போய் ரீச் ஆகும். ஒருவேளை மூவ் ஆகும்போது ஃபெல்லோபியன் டியூப்லேயே தங்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாயில், அதாவது கர்ப்பப்பைக்குள்ளே போகாமல் வெளியிலேயே வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அட்டாச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடிவேறு ரொம்ப வலியோடு இருக்கும். அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும். போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேபியை வந்து அபார்ட்லாம் பண்ணுவாங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த டியூப்லேயே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த டியூப் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக இருந்துச்சுன்னா அதை அபார்ட் பண்ணிடுவாங்க. அதனால நீங்கள் உரி பண்ணிக்கவே கூடாது, அது எதுவும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 3 months நல்ல ஹெல்தி உணவுகள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் நடக்குமோ நடக்காதோ அப்படிலாம் உரி பண்ணாதீங்க, ஹாப்பியாக இருங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இது மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் போய் பாருங்கள். அந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்க டவுட்ஸை யார்கிட்ட கேட்குறது அப்படிங்கிற கூச்சம் கொஞ்சம் இருக்கும். நம்மளோட சேனலில் உங்களுக்கு இருக்க எல்லா டவுட்ஸ்க்கான சொல்யூஷனும் இருக்கும். அதெல்லாம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இப்போ நான் குழந்தைய வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது, அதனால் என்னால் மோஸ்ட்லி ரிப்ளை பண்ண முடியல. மோஸ்ட்லி உங்களுக்குள்ளேயே வந்து சின்ன சின்ன குவஸ்டின்ஸ், அதுக்கு வந்து ஆன்சர் வேற யாருக்காக தெரியும் அப்படின்னா அவங்க அந்த அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே உங்களுக்குள்ளே வந்து கருத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் மிஸ்யூஸ் மட்டும் பண்ணாதீங்க. இது மாதிரி இன்னொரு ஒரு ப்ரெக்னென்ஸ் ரிலேட்டட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.